Hello friends, NSquare YouTube channel in Anbana Vanakangal. Inniki nama video la 9 paniyaram kulirkkudiya indalian pan ore naalla eppadi seasoning pannalam appindrada pathi paakaporum. Indha pan la pathinga na mottham 9 kuli irukku. Nama normal paniyara kuli maadhiri illama idanudaiya base pathinga na flat ah irukum. Ipdi flat ah irukkadanal enna advantage appina ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சைடு கருகி ஒரு சைடு வேகம் அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த பணியாரக்கல்லாம் எப்படி ஒரே நாளில் சீசனிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, எடுத்து நான் வாங்கினப்போவே வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு கல் சூடேறின பின்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் போடுறோம் அப்படின்றதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. கேப் இல்லாமல் அப்ளை பண்ணணும். இந்த பார்த்தீங்கன்னா நான் எந்த சைடுமே கேப் இல்லாமல் ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நல்லா தாராளமாக எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்றது சொல்கிறேன். கல் சூடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட மூணு எக்கை ஆம்லெட்டுக்கு செய்கிற மாதிரி நீங்கள் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதுனால கலர் எல்லோயிஷாக இருக்குது. கல் சூடேறின பின்னாடி ஒவ்வொரு குழலையும் ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். வேறு எந்த ஸ்பெஷல் ட்ரிக்கும் கிடையாதுங்க. ஒரு 2 minutes ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம கார்னரில் எடுத்து விட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சென்டரில் இருக்கிறது வெந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஈஸியாக அழகாக பிறண்டு வருது. இதே மாதிரி ஒவ்வொரு குழிப்பணியாரத்தையும் கார்னரில் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா எடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் நல்லா வெந்திருக்கு. ஒவ்வொரு சைடும் மெதுவாக திருப்பி விடுங்க. இவ்வளோ பபிள்ஸ்காரம் நம்ம ஊற்றின எண்ணெய் தான். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அதிகம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ சிம் ஃபயர்லேயே வச்சு மூடி வச்சு மெதுவாக எடுக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா பணியாரம் தீஞ்சு போயிடும். நீங்கள் யூஸ் பண்ணுற பர்னருடைய ஹீட்டை பொறுத்து இருக்குது. ஸ்லோவாகவே செக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணியாரமும் நான் கார்னரில் எடுத்து விட்டதுனால ஈஸியாக எடுக்க வருது. நம்ம நான்ஸ்டிக்கில் ஊற்றுற பணியாரத்துக்கும் இண்டாலயத்தில் யூஸ் பண்ணுற பணியாரத்துக்கும் நிறைய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இண்டாலயத்தில் போட்ட பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக எடுத்துக்காது. ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் ஹீட் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தடுத்து ஊற்றும் போது பணியாரம் அழகாக வெந்து வந்துடும். நீங்கள் ரொம்ப டைம் வெயிட் பண்ணும் கூட அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பணியாரம் எல்லாமே வெந்தாச்சு. எக் ஆம்லெட்டும் ரெடி ஆயாச்சு. அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் முருகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. எந்த பணியாரமும் உடஞ்சி போகவே இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இப்படி கொஞ்சம் ஓப்பனாக இருந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சாச்சு. குண்டு குண்டு எக் ஆம்லேட் பணியாரம் ரெடி ஆயாச்சு. இப்போது இதே பேனில் நார்மல் பணியாரமாவை யூஸ் பண்ணி எப்படி பணியாரம் ஊற்றுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ ஊற்றி வச்சாச்சு. இது நவதானிய மாவு அப்படின்றதுனால கலர் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மல் பணியார மாவுலையும் இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அழகாக பிறண்டு வருது. நம்ம ஓரத்தில் எடுத்து கூட விட வேண்டியதில்லை, அழகாக பிறண்டு வருது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற பணியாரம் ஃபஸ்ட் டைம் போட்ட பணியாரம் இதை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷனே வேண்டாங்க. இதுக்கு நான் எண்ணெயும் ஜாஸ்தி விடலை. ஆம்லேட்டுக்கு ஊற்றின அளவுக்கு இதுக்கு விடலை. பார்த்தீங்கன்னா எல்லா பணியாரமும் சூப்பராக வெந்தாச்சு. பிரட்டி விட்டுட்டு ஒரு 2 minutes திரும்பவும் மூடி போட்டு வேக விடலாம். நல்லா வெந்த பின்னாடி அதுக்கப்புறமா எடுத்து பிளேட் பண்ணிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. செமையாக வெந்துருச்சு. ஒரு பணியாரம் கூட ஒட்டவே இல்லைங்க. எல்லா பணியாரமும் ரெண்டு சைடு வெந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுக்கும்போது காட்டுறேன் ஒரு பணியாரம் கூட ஒட்டவே இல்லை. ஒரே நாளில் சீசனிங் பண்ணி அழகாக எடுத்தாச்சு எல்லா பணியாரமும். நீங்கள் இதே மாவில் சக்கரை பாகு யூஸ் பண்ணி இனிப்பு பணியாரமும் செய்யலாம். அதுக்கும் இதே மெத்தட் தான். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும், ஹையில் வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு வேக விடணும். இப்போது நம்மளுடைய நவதானிய பணியாரம் ஒரே நாள் சீசனிங் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட இன்றைக்கி வந்துட்டோம். இன்றைக்கி ஒரே நாளில் எப்படி பணியாரக்கல்ல சீசனம் பண்ணி பணியாரம் செஞ்சோம் அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி பல வீடியோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா NSquare யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.